So hi everyone, welcome back to our channel. Inniyoda episode inga diet irukano adavadhu So hi everyone, welcome back to our channel. In this episode, we are going to Aslam Pets. This is where we are in Trichy. So this is the two episodes. We have a level of response. Now, we are going to have a puppy. Welcome to my world. Hi, Salunga. Ramanar kelchi na Aslam Pets ko andrukom. Aslam Pets ro owner ande nama pakkathile dhaan irukkaru. So brother peru Aslam tha. சொல்லுங்க பிரதர் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சரி சரி, சொல்லுங்க ப்ரோ, நம்மள்ட்ட இப்போ என்னென்ன பப்பீஸ் இருக்கு அவைலபிள்? இப்போதைக்கு நம்மளோட எல்லாமே ஓன் லிட்டர் மன்ஸே நிறையவே இருக்கு. டேஷ் ஹவுண்ட் இருக்கு, சிப்பி பாரா இருக்கு, பொமேரியன் இருக்கு. வெளியில லேபும் நம்மளோட ஸ்டெட்டிலேருந்து லிட்டர் ஆயிருக்கு. நம்மளோட ஸ்டெட் மேலாம் அங்கே கெனல் நீங்க பார்த்துருப்பீங்க போன வீடியோவில், அதில் வந்து டேஷ் ஹவுண்ட் லிட்டர் ஆயிருக்கு. வெளியிலையும் சிப்பி பார் லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. எல்லாம் நம்மளோட ஓன் பப்பீஸ் லிட்டர் ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ டேஷ் ஹவுண்ட் பார்த்துடலாம் ப்ரோ. ஸோ டேஷ் ஹவுண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோ, இப்போ பப்பீஸ் வாங்குறது வந்து என்ன ப்ரைஸில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும்? டேஷ் ஹவுண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ கொஞ்சம் குவாலிட்டி, இதோட பப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி சைஸாக இருக்கும். அந்த பப்பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேல் 7K கொடுத்துட்ருக்கோம், ஃபீமேல் 6K கொடுத்துட்ருக்கோம். 6K கொடுக்கும் ஃபாதர் மதர் குவாலிட்டி பொறுத்து தான் எல்லாமே ரேட்டு. அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். நீங்கள் நார்மலான டேஷ் ஹவுண்ட் பப்பி, நீங்கள் பப்பியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இதோட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா பப்பி போட்டு 1 வீக் தான் ஆகுது. இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உருண்டையாக சைஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதே வந்து உங்களுக்கு நார்மல் குவாலிட்டிஸ் பப்பீஸ் பார்த்தீங்கன்னா அது சைஸே ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. அதுதான் குவாலிட்டியில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா இதோட போன்ஸ்லாம் ஹெவியாக இருக்கனால அது பப்பிக்கும் அதோட போன் வந்து ஹெவியாக தெரியும், நல்லா காட்டும். பப்பியை பார்த்தாலே நமக்கு ஆசையாக இருக்கும் அதை வாங்கணும் அப்படின்றது. அதில் தான் உங்களுக்கு குவாலிட்டியே தெரியும். இதோட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா மேல் 7K ஃபீமேல் 6K கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், இதுக்கு எதுவுமே கேசிஐ இல்லை? இல்லை, இது கேசிஐ இல்லை ப்ரோ, இது ஃபாதர் கேசிஐ. இதோட மேட் பண்ண மேல் கேசிஐ, நம்மளோட மேல் ஸ்டெட்டி மேல் கேசிஐ. இது இது வித்தவுட் கேசிஐ தான், அதனால் கேசிஐ வராது இதுக்கு. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து இந்த கேசிஐ என்னென்னு கேட்குறீங்க, அது கெனல் கிளப் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் அண்ட் மதர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது கேசிஐ என்ன என்னன்னு கேட்குறேன். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேக்சின் புக் இல்லை அது சொல்லி நிச்சயமாக 2-3 பேர் கேசிஐ இருக்குது. ஒரு சில பேர் இப்போ பப்பி சேல் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க, வித்தவுட் வித் கேசிஐயோடு இருக்குது அப்படின்னா சரி அமுச்சு விடுங்க அப்படின்னு பார்த்தா வேக்சின் புக் அமுச்சு விட்றாங்க. கேசிஐன்றது பார்த்தீங்கன்னா கெனல் கிளப் ஆஃப் இந்தியான்னு போட்டு ஃபாதர் மதரோட ஜீனு, அதோட கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதரோட ஜீனுன்னு போட்டு எல்லாமே அதில் இருக்கும் கேசிஐயில். ஸோ எல்லோரும் கேட்டிருந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டேஷ் ஹவுண்ட்டை நம்ம சொல்கிறீங்க ப்ரோ, இப்போ இது வந்து ப்ரௌன் கலரு, ஆனால் பப்பீஸ் எல்லாமே பிளாக் கலரில் இருக்கு. இதோட ஃபாதர் பேஸ் வந்துருச்சு ப்ரோ. ஓகே, இது இப்போ தான் ஃபஸ்ட் லிட்டர்மெண்ட்டு. இதோட கலரில் வரும் நாங்கள் எதிர்பார்த்தோம். இது கொஞ்சம் ரேர் கலர்னால இதோட கலரில் வரும்னு எதிர்பார்த்தோம். மற்றபடி உங்களுக்கு வந்து இது கிராஸ் ப்ரீடாக இருந்தால் டபுள் கலர் சேர்ந்து விழுந்துடும். அதுக்கு தான் கேட்டேன், கிராஸ் ப்ரீடாக இருந்துச்சுன்னா. ஏன்னா இதுக்கு இதுங்களுக்குலாம் கிராஸ் ப்ரீடாக பக்காவாக காட்டி கொடுத்துருவோம். ஏன்னா இந்த மார்க்கிங்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் மார்க்கிங் வரும், டாபர்மேனுக்கு வர மாதிரி இந்த கன்னத்தில் இந்த வாய்க்கிட்டலாம் அந்த மார்க்கிங் வரும், காலிலலாம் மார்க்கிங் வரும். இது கிராஸ் ப்ரீடாக இருந்துச்சுன்னா இந்த மார்க்கிங் வராது. இது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. ஸோ ரெடி இல்லை, லைட்டாக ஒன்று காட்டிட்டு அவ்வளோதான் அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொமேரியன், கையில் குட்டியோட இருக்கும். எவ்வளோ குட்டி போட்டாங்க ப்ரோ? இது வந்து 7 பப்பீஸ் போட்டிருக்கு ப்ரோ. 7 பப்பீஸ் போட்டு பொமேரியன் யூஸ்வலாக எவ்வளோ பப்பீஸ் போடுவாங்க ப்ரோ? என்கிட்ட 9 பப்பீஸ் போட்டிருக்கு. ஆக்சுவலாக பொமேரியன் கிடையாது, இந்தியன் ஸ்பிரிட். இந்தியன் ஸ்பிரிட்டு 9 பப்பீஸ் போட்டிருக்கு இது வரைக்கும். இது வந்து ஃபாதரா மதரா? இது ஃபாதர் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃபாதர். இப்போ உங்க கெனலுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாதர் அண்ட் மதர் பார்த்து வாங்கலாமா? வாங்கலாம். இப்போ நம்மள்ட்ட எல்லாமே ஓன் லிட்டர்மெண்ட் இருக்கு, அதனால எல்லாத்துலேயும் நம்மளோட மேலும் இருக்கு, நம்மளோட ஃபீமேலும் இருக்கு. நீங்க பார்த்தே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொமேரியன் பொறுத்தவரை, இந்த சாரி இந்தியன் ஸ்பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த லெசப்ஸோ எல்லாமே எப்படி பார்த்து வாங்குறது இந்தியன் ஸ்பிரிட்? லெசப்ஸோக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 டேஸ் 45 டேஸில் தான் ஹேர்லேயே ஃபேஸ் வரும், முடி வந்து கொஞ்சமாக வரும். அதோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சைட் வேஸில் திரும்பி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் முன்னாடி வந்திருக்குல்ல, லெசப்ஸோக்கு கொஞ்சம் பஞ்சு வரும், பக்குக்கு வர மாதிரி கொஞ்சம் பஞ்சிங்காக வரும், அவ்வளோதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு ப்ரோ. இது வந்து ஹேரிபிரிட் எல்லாருக்குமே தெரியும், மெயின்டெனன்ஸும் பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தி தானே? மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி தான் ப்ரோ. இது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, இதுதான் முத முதல் நம்மள்ட்ட வந்து செட்டான ஃபாரின் பிரீடு, அதனால் இது வந்து மெயின்டெனன்ஸ் அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது. செட் ஆகிக்கும், ஆனால் என்னென்னா உங்களுக்கு ஃபீமேலுக்கு அதிகமாக ஏர்ஃபால் இருக்கும், மேலுங்களுக்கு அவ்வளோ ஏர்ஃபால் இருக்காது. இவங்கெல்லாம் வந்து இப்போ தான் வந்து 12 டேஸ் ஆகுது, இப்போ தான் கண்ணே முழிச்சு 15 டேஸ் ஆகுது, இப்போ தான் கண்ணு லைட்டாக திறந்துருக்காங்க பாருங்கள்.
அப்படியே கேமராவில் காட்டினீங்கன்னா தெரியும். இன்னும் கண்ணு முழிக்கல ஆக்சுவலி, இன்னைக்கு தான் திறந்துருக்காங்க, லைட்டாக திறந்துருக்காங்க. சரி ப்ரோ, இதுக்கு நம்மள்ட்ட இருக்க பப்பீஸ் எல்லாமே புக்கிங் தான் ப்ரோ இருக்குது, எல்லாம் புக்கிங், எல்லாம் புக்கிங்கில் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் போடணும், நான் ப்ரூஃப் வேணால் அமுச்சு விட்ருவேன், என்னோட ஆதார் கார்டு இல்லை என்னோடய லைசன்ஸ் உங்களுக்கு வந்து அது ப்ரூஃபாக அமுச்சு விட்ருவேன். ஆனால் உங்களுக்கு அமுச்சு விட்டு உங்களுக்கு இன்னொரு 15, இது வந்து எடுக்கிறதுக்கு இன்னொரு 15 டேஸ் ஆகும், மற்ற இதோட பப்பீஸ்லாம் ஒரு 25 டேஸு அந்த மாதிரி ஆகும். இதுக்கு டி வார்மிங் பண்ணிட்டு தான், டி வார்மிங் பண்ணிட்டு தான் நான் எல்லாத்துக்குமே கொடுப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பொமேரியனில் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டில் கலர் வந்து ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க உங்கள் பழைய வீடியோ பார்த்துட்டு. அப்போ என் பப்பி இல்லை, ஏன்னா போன தடவை இவனோட லிட்டர்மெண்ட் கொஞ்சம் கொல்லபடி ஆயிடுச்சு, அதாவது அபாஷன் ஆயிடுச்சு, அதனால் எனக்கு தர முடில, அவங்க நம்பர் என்கிட்ட இல்லை. அதே மாதிரி இருந்து இது பார்த்தாங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா அந்த பப்பி இப்போ நான் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாண்டில் கலரில் இருக்குது, ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்க கேட்டிருந்தாங்க, 2-3 தடவை கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னால் கொடுக்க முடில. அவங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வளர்த்துருந்தாங்க போல டாக் அதே கலரில், உங்க வீடியோ பார்த்தேன், சாண்டில் கலர் இவன் ஒயிட்டு, சாண்டில் இன்னும் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க, இருக்காங்க, மேல இருக்காங்க. என்ன பிரைஸ் பிரதர் இப்போ ஸ்டார்ட் ஆகுது? மேல் வந்து 5000 ப்ரோ, ஃபீமேல் 4500. இதை எந்த ஒரு கம்மி ஆகுறதும் கிடையாதா? பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, கடிக்க வரா ப்ரோ, குட்டி பார்க்குறான். அதனால் லாக்டவுன் முன்னாடினா பொங்கலுக்கு அப்புறம் தான் லாக்டவுன் சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் பொங்கலுக்கு முன்னாடி என்னெல்லாம் புக் பண்ணாங்கன்னா அப்பயும் கொடுக்கறதுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து வாங்கிட்டு, மேக்ஸிமம் வந்து வாங்கிட்டா எனக்கு பெட்டராக இருக்கும், ஏன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, ஏன்னா என்கிட்ட ஒரு டைமிங் சொல்கிறாங்க, அவங்க ஒரு டைமிங் போய் கொடுக்குறாங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது நம்ம சிப்பி பாறை. இது எத்தனை இன்ச் ப்ரோங்க? இது வந்து 28 இன்ச் ப்ரோ, 28 இன்ச், 28 இன்ச். ஃபீமேல் வந்து 28 இன்ச்சுங்கிறது நல்ல 29 வரும், 29 வரைக்கும் வரும். இது எப்படி ப்ரோ, இப்போ சிப்பிப்பாறையை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலலாம் வச்சு வளர்க்க முடியாதுல்ல? அது கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும் ப்ரோ. அதாவது எப்படின்னா சிப்பிப்பாறையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக, ஓடி ஆடி விளையாடுறது, கொஞ்சம் ஓட்டம் இருக்கணும், ஜம்ப் பண்ணி அதுக்கெலாம் ஸ்பேஸ் இருந்தால் தான் இதோட வளர்ச்சியே முதல்ல அதுக்கு வரும். ஏன்னா நம்மளே சைஸு பெருசாக இருந்துட்டு நம்மளை போய் இந்த கூடக்குள்ளே போட்டு அடைச்சோன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இதுங்களுக்கு கொஞ்சம் வாக்கிங் இருக்கணும், அப்படி ஸ்பேஸ் கம்மியாக நீங்கள் வளர்க்குறதா இருந்தாலும் அடிக்கடி ஒரு நாளைக்கு நீங்கள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வாக்கிங் கூட்டு போகணும். நாயை வந்து கட்டி போடக்கூடாது. டாக்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல இன்ச்சஸ் வரணும்னா நிறைய பால் கொடுக்கணும், கட்டி போடக்கூடாது. நாயை வந்து வத்த விடக்கூடாது முதல்ல நீங்கள். வத்தல் வத்தி தானே இருக்கும், இது வத்தி இருக்குது, இதுங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் இழைச்சிருக்கா, இவ்வளோ இப்போ தான் பப்பி போட்டிருக்கா, அதனால் இவ இழைச்சிருக்கா. அதே மாதிரி இவளோட பப்பீஸும் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் ஸ்பெசிஃபிக்காக இவளோட பப்பீஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் இவ்வளோ லிட்டர்மெண்ட் ஆயிருக்கா, நல்லபடியாக லிட்டர்மெண்ட் ஆயிருக்கா. பைரவ், பைரவ், பைரவ் தான் ஒரு புருஷன், அவ்வளோ இவ்வளோ சேர்ந்தா லிட்டர்மெண்ட் ஆயிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ பைரவங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிணல்ல பார்த்துருப்போம், 31 இன்ச்சஸ், 31 இன்ச்சஸ். ஆமாம், அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இங்கே உள்ளே இருக்காங்க, உள்ளே இருக்காங்க. ஆமாம், ஓகே ப்ரோ. இப்போ இது வந்து ஒத்த குறுக்கா ரெட்ட குறுக்கா? இது ஒத்த குறுக்கு தான் ப்ரோ, இது ஒத்த குறுக்கு தான், அவனும் ஒத்த குறுக்கு தான். அவன் கொஞ்சம் ஆனால் பாடியாக இருப்பான், அந்தளவு சாப்பாடு. ரெட்ட குறுக்குன்றதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் லட்சணமாக இருக்கும், ஆனால் ரெட்ட குறுக்குன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லட்சணமாக இருக்காது. அது வந்து இந்த பண்ணி பிடிக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் பாடியாக இருக்கும், ஹெவி போன் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க வேட்டையாட இனம் தான் அது. ஆமாம், அதனால் நம்ம வந்து எப்படி ஊழையிட சத்தம் முடியுமா? வேட்டையா, அது வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே அது ஒரு பழக்கம். அதாவது சிப்பிப்பாறைங்களுக்கு வந்து எப்படின்னா ஊழன்றது சொல்ல முடியாது, அது வந்து நம்மள்கிட்ட பேச ட்ரை பண்ணுது. இப்போது இவளோட பப்பீஸை வந்து நான் நீங்கள் தொட்டுறீங்க, இப்போ நான் அது அமைதியாக இருக்கேன்னா என்கிட்ட சொல்லுவாள். அவளுக்கு வந்து அது குலைக்க தெரியாது, இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ வேகமாக குலைக்க தெரியாது. ஊழ விட்டு அந்த நம்மள்கிட்ட கூப்பிடுறாங்க, கூப்பிடுறாங்க, அதாவது ஒரு கொஞ்சம் கெஞ்சல் அந்த மாதிரி. ஆனால் இது வந்து வீட்டுங்களுக்கு வந்து அவ்வளோ இது கிடையாது, ஒரு பண்ணை அமைப்பாக வச்சுருக்காங்களுக்கு யூஸ் ஆகும். வீட்டுங்களுக்கும் நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சிப்பிப்பாறை கன்னி இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் இல்லை, குணமே டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் நீங்கள் வீட்லேயும் வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பிரச்சனை எங்கள்கிட்டையும் எல்லாம் பாசமாக இருக்கும், வெளியால் வந்தாங்கன்னா அதுங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டாகே 8 மந்த் தான் ஆகுது, வேற ஒருத்தவங்களை பார்த்தா குலைக்க மாட்டேங்குது, அதுவே பப்பி. உங்களுக்கு 6 மந்த் 7 மந்த்தில் தான் பப்பியாக தான், 8 மந்த் தான் உங்களுக்கு செமி அடல்ட் ஆகும், அப்போ தான் அது ஃபஸ்ட் ஈட் வரும். மேல் பார்த்தீங்கன்னா 1.5 வயசில் தான் அது ஏஜ் அட்டன் பண்ணுவோம். கண்ணு முழிக்கல, கண்ணு முழி 4 டேஸ் தானே ப்ரோ அது. இன்னும் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 11 டேஸ் இருக்கு, கண்ணு முழிக்கிறதுக்கு இன்னொரு 11 டேஸ் ஆகும். சரி 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 சரி, விட்டுருங்க விட்டுருங்க, போட போட போட, உள்ள போங்க உள்ள போங்க. சரி சரி, கிளாஸிங் பண்ணுங்க. சரி 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 சரி. ஓகே ப்ரோ, என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறீங்க இப்போ? இதில் வந்து மேல் வந்து 10 வரும் ப்ரோ, ஃபீமேல் வந்து 9 வரும் ப்ரோ.
இது இது எப்படி ப்ரோ, இது செப்பி பாறைன்னு சொல்கிறாங்க, பார்க்கும்போது சில பேர் ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இவ்வளோ சின்ன பப்பி, இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டமாக இருக்குது பாருங்கள். செப்பி பாறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும் பப்பியே. இதோட ஃபேஸை இப்போயே பார்த்தீங்களா, எப்படி தெரியுதா உங்களுக்கு? ஃபேஸே தூக்கி காட்டுதா? இதே பார்த்தீங்கன்னா இது டபுள் கலர் பப்பி, இது வந்து டபுள் கலர் பப்பி. டபுள் கலர் பப்பியும் எல்லாம் கிராஸ்ன்றாங்க, ஆனால் இது பார்த்தீங்களா இவளே டபுள் கலர் தான். இவ்வளோ வந்து செஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து வளர வளர உங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சிரும். இவள் வந்து இவளுக்கு பாருங்கள், அந்த மூக்கில் ஒயிட் இருக்கும், இந்த கண்ணத்தில் இந்த நாமம் போட்டிருக்கு பாருங்கள் இவளுக்கு, இவளுங்களுக்கும் அந்த மாதிரி நாமம் இருக்கும். இது வளர வரல மறைஞ்சிரும் அவ்வளோதான் உங்களுக்கு. இதுவும் கரம்பை, கரம்பையெல்லாம் நாங்கள் பூவால், இது வந்து இந்த மாதிரி வாலில் மட்டும் வெள்ளை வந்துச்சுன்னா பூவால் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம். இது வந்து சுத்த வெள்ளை. லேப்ரடார் எப்படி ப்ரோ, நீங்கள் ஸ்டெட் சர்வீஸில் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, லேப்ரடார் வந்து ஸ்டெட் சர்வீஸ் இருக்குது நம்மளோட, ரெண்டு மேல் இருக்குது, நல்லா ஹெவி சைஸில். இவனோட ஃபாதர் ஒன்று இருக்குது நம்மள்கிட்ட, இவனை மாதிரியே இருப்பாள், ஆனால் அது மேல் இதோட இவளோட சைஸ் பெருசாக இருப்பாள். இதே மாதிரி பிங்க் நோஸ் சில்வர் ஐயில் இருக்கும் இது ஃபாதர். ஸ்டெட் சர்வீஸ் அவைலபிள். ஸோ லேப்ரடார் பொறுத்த வரைக்கும் அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நம்ம உங்கள்கிட்ட உள்ள தான் கொஞ்சம் ஒபிஸ் கம்மியாக இருக்குது. எப்படி ஃபுட்டு மெயின்டைன் பண்ணுறீங்க? இருக்குலாம் இல்லை, நான் வந்து டாக்ஸுக்கு மூணு வேலை ஃபுட் வைக்கிறேன், ஆனாலும் மூணு வேலை வச்சாலும் நான் கரெக்டாக லிமிட்டாக வைக்கிறேன், அதான் பிரச்சனை. கரெக்டான டயட் கண்ட்ரோல், கரெக்டான டயட் இருக்கணும். அதாவது இந்த வெயிட்டுக்கே சமாளிக்க முடியலண்ணா, ஒபிசிட்டி வந்தா நம்ம எப்படி சமாளிக்கிறது பாத்துக்கோ. இது மேட் பண்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? மேட் பண்றப்போ ஹேண்ட்லர் செத்தாங்க. ஓகே ப்ரோ, இப்போ லேபை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது உங்கள்கிட்ட? லேப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8K இருக்குது, குவாலிட்டி பொறுத்து தான் ப்ரோ இருக்குது. 8K இருக்குது, 7K இருக்குது, 12K. நல்லா உங்களுக்கு ஹெட்டெல்லாம் நல்லா வலுவாக வேணும் அந்த மாதிரி, இந்த இதெல்லாம் ஹாப்பி லெட் தான். இதெல்லாம் பார்த்தா டெஸ்ட்லாம் அப்படியே இறங்கியிருக்கும். இப்போ ஷோ குவாலிட்டி மாதிரி இவன் நிற்க மாட்டா, இவன் ஒரு நிமிஷத்தில் நிற்க மாட்டா, நின்றானா அழகாக சூப்பராக தெரியவா, ஆனால் இவன் நிற்க மாட்டா, அதான் பிரச்சனை. ஸோ அடுத்து வந்து நம்மக்கிட்ட கண்ணி இருக்காங்க, பயங்கர பாசக்கார பிள்ளைவன். சரி, உங்களுக்கு ஒரு சுபாவம் பார்த்தீங்கன்னா ஒரு கூச்சத்தன்மை இருக்குது. இந்த இவ்வாறு கண்ணிகளுக்கே வந்து கூச்ச சுபாவம் இயற்கையாக இருக்கிறது தான் உங்களுக்கு. அதை பார்த்து அப்படியே விலகி போகிறது, விலகி போகிறது. அதுக்கு நம்ம ஆளுங்க இருந்தோம், இந்த குட்டிங்கெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் ஒரு மேலில் ஒரு சில மேலெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கடிக்க வந்துடும். ஆனால் இயற்கையாகவே இதுங்களுக்கு கூச்ச சுபாவம் இருக்கும் கொஞ்சம். அதான் சொல்கிறேன், ஏஜாவோ தான் அதெல்லாம் வந்து கொஞ்சமாக மறையும். இது எப்படி ப்ரோ, இந்த கண்ணிகளுக்கும் சிப்பிப்பாறைகளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதான் நிறமும் ஓகே, குணங்களில் தான் மாறுமா? குணங்கள் கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. இந்த கண்ணிகள் பார்த்திங்கன்னா அது வந்து கடிக்கும், சிப்பிப்பாறை வந்து மோஸ்ட்லி கடிக்காது. அதில் கருவாக இருந்தால் தான் அது வந்து ஆக்ரோஷமாக இருக்குமே. ஆனால் கண்ணின்றது பார்த்திங்கன்னா கண்ணின்னு எடுத்தாலே கடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கொஞ்சம். அந்த அதே மாதிரி சிப்பிப்பாறையோட கண்ணி வந்து ஆக்டிவ் அதிகமாக இருக்கும், ஆக்டிவ் அதிகமாக இருக்கும். குணத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை பெஸ்ட்டாக, கண்ணி பெஸ்ட்டான்னு கேட்டால் கண்ணி தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். கண்ணியெல்லாம் என்ன விலைக்கு போயிட்டுருக்கேன்? கண்ணினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் குவாலிட்டினா உங்களுக்கு 9 ரூபா 8 ரூபா வரும் ப்ரோ. இந்த மாதிரி குவாலிட்டி பைரோவோட கூட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் 10 ரூபா 10 ரூபா 9 ரூபா எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் பைரோவோட பார்ப்பீங்க. இந்த ப்ரீட் நேம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4-5 கோட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் கோட்டு, இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் இருக்குது, இதோட முடி கம்மியாக இருக்கும், அது சிங்கிள் கோட்டுன்னு சொல்லுவாங்க. இது மீடியம் கோட்டு, இதுக்கடுத்து வந்து புஷ் கோட்டு, அதுக்கடுத்து லாங் கோட்டு. லாங் கோட்னா அந்த கரடி மாதிரி ஃபுல்லாக தர ஃபுல்லாக தொங்கும். இந்த மேல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூவில் இந்த மேல் நான் காட்டியிருப்பேன். இவனுக்கு இப்போ வந்து ஏஜ் ஆகிடுச்சு, இவனோட சன்லாம் இப்போ ஸ்டட்டு. இது ஷெப்பர்ட்லேயும் நம்மளோட ஷெட் பப்பீஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பப்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புஷ் கோட்டை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும். ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு 20,000 வரைக்கும் இருக்குது பப்பீஸ். வெயில் இருக்க இடத்துக்கு சூட்டே ஆகாது, உங்களுக்கு வந்து நிழலாக இருக்கணும். அப்படி இல்லைனா வீட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கணும், இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கணும். இதுக்கும் ஏர்ஃபால் நிச்சயமாக இருக்கும், ஏன்னா இது வந்து பிளாக் டேர்ன் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வந்து இது வந்து பிளாக் வந்து அதிகமாக ஹீட் அப்சர்வ் பண்ணும், அதனால் இதுங்களுக்கு ஏர்ஃபால் அதிகமாக இருக்கும். ஏர்ஃபால் கம்மியாக இருக்கணும், செப்பலில் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி வந்து மீடியம் கோட்டு அண்ட் சிங்கிள் கோட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். மற்றபடி மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து லாங் கோட்டு புஷ் கோட் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள்கிட்ட பப்பீஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, இன்னும் செல்ல குட்டீஸ்லாம் கற்றுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி க்யூட்டான பப்பீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் நம்பரும் அது தான், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட பிக்சர்ஸ் மதர் ஃபாதர் எல்லாமே கொடுப்பாரு நம்ம அஸ்லாம் பிரதர். ஸோ இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை 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 பை. தூங்கிடலாம்டா செல்லக்குட்டி.